எந்த ஒரு கேள்வி கேட்கப்பட்டாலும் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் டக்குனு பிறப்பியல் ஜாதகமா இருந்தாலும் சரி, எந்த விதமா நீங்க ஜோதிடம் பார்த்தாலும் அதுக்கு ஒரு பிரசன்ன கட்டத்தை போட்டு ஜாமக்கோள் ஆறுட கட்டத்தை போட்டு அதன் மூலமா நீங்க பலன் சொல்லும் போது இன்னும் ஒரு சிறப்பான நிலையை அடைவீர்கள். புரியுதுங்களா? அதனால நீங்க தெரிஞ்ச விஷயத்த மறக்காம இருக்கணும்னு பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். அப்படி நார்மல் ஜாதகம் பார்க்கறதோட சேர்த்து இந்த ஜாதக கட்டத்தை அவங்களுக்கு முன்னாடி நீங்க ஆய்வு பண்ணி சொல்றீங்களோ இல்லையோ, அந்த நேரம் வந்த இதெல்லாம் குறிச்சு வச்சுக்கிட்டு எந்த பிரச்சனைக்காக வந்திருக்காங்க, எதுக்கு என்ன நம்ம பலன் சொல்லியிருக்கோம், இது அவங்க சரியாகுமா ஆகாதா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவங்க போன பின்னாடி கூட ஜாமக்கோள் ரீதியாகவும் கட்டம் போட்டு ஒரு அனுபவத்தை ஏற்படுத்திக்கலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டைம் போக போக அப்படியே நம்ம டோட்டலாக ஜாமக்கோள் கன்வெர்ட் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா ஈஸி, தசா, புத்தி, அந்தரம், சாரஜோதிடம், கேபி சிஸ்டம், இப்படி பல விஷயத்தை போட்டு குழப்பி தெளிவாக எடுக்க முடியாத பலன்களை உங்களுக்கு இந்த ஜாமக்கோளாருடன் மிக எளிதாக வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது. அதனால் இப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்த ராசியினுடைய தன்மைகள், அதை எங்கெங்கே பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராசிகளின் தன்மைகள், இந்த ராசிகள் சார்ந்து என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். தெளிவாக கேட்டுக்கங்க எந்த ஒரு விஷயத்தையும், நான் சொல்கிற விஷயம் இதுதான். அதனால் இது எல்லாமே மிக முக்கியமான ஒரு டூல். இந்த டூல் எல்லாம் வச்சுக்கிட்டு தான் நம்ம ஜாமக்கோளுக்குள்ளே போக முடியும். ஜாமக்கோளை போய் படிச்சுட்டு நான் அந்த டூலுக்குள்ளே வரணும் முடியாது. அதனால் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இந்த அடிப்படைகளில் தான் நம்ம தவறி இருக்கோம். எல்லா பக்கமும் ஜோசியர் சொல்லி கொடுக்குறாங்க, ஆனால் ஏன் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியல அப்படின்னா அடிப்படைகளில் அதிக கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்லை. அது எது தேவையோ அதை வந்து என்ன பண்ணிடுறாங்க, மிஸ் பண்ணிட்டு மற்ற விஷயங்கள் எடுக்கிறதுனால தான் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியாத நிலை இருக்கிறது. அப்போ டேரக்டாக ராசியுடைய தன்மைகள் பற்றி போயிடலாமா? ராசியுடைய தன்மைகள், ராசியுடைய தன்மைகளை எப்படி நம்ம அதில் பயன்படுத்த போகிறோம், அதுக்கப்புறம் கிரகங்களுக்கும் ராசிகளுக்கும் அந்த பொதுவான குணாதிசயங்கள் என்ன, அதை வச்சு என்னென்ன விஷயங்கள் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கொஞ்சம் வேகமாக போகலாம், கொஞ்சம் அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக முடிகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அதே உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள் தான் சரம், ஸ்திரம், உபயம் அப்படின்னு ராசிகளுடைய இயக்கங்களை மூன்று பகுதிகளாக பிரிக்கிறோம். சரம், ஸ்திரம், உபயம் அப்படின்னு சொல்லிட்டு ராசியுடைய தன்மைகள் என்ன பண்ணுறீங்க, மூன்று விதங்களாக பிரிக்கிறீர்கள். சரியா? சரம், ஸ்திரம், உபயம் அப்படின்னு மூன்று விதமாக நீங்கள் பிரிக்கிறீங்க. இது என்ன உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ அந்த இயக்க தத்துவம், அதாவது சில ராசிகள் எப்பொழுதுமே இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடியதாக இருக்கிறது, சில ராசிகள் இயங்காமல் ஸ்டேட்டிக்காக இருக்கக்கூடியதாக இருக்கிறது, சில ராசிகள் என்ன பண்ணுது உங்களுக்கு சில நேரங்களில் நிற்கும் சில நேரங்களில் சுழலும், அந்த மாதிரியான ஒரு நிலை. அப்போ இந்த சரராசிகள் என்பது எப்பொழுதுமே இயங்கிக் கொண்டே இருப்பது, சுழண்டு கொண்டே இருப்பது, புரியுதுங்களா? அதே மாதிரி ஸ்திர ராசிகள் என்பது எப்பவுமே தன் இடத்தை மாற்றிக்கொள்ளாமல் நின்று கொண்டே இருப்பது. இப்போ ராசிகள் கிரகங்களில் பார்த்தோம் நம்ம, நிற்பன, சுழல்வன, நிற்பனவற்றோடு சுழல்வன அப்படின்னு அந்த கிரகங்களை பார்த்தோம். அப்ப என்ன அர்த்தம், சரராசிகள் என்பது எப்பொழுதுமே சுழண்டு கொண்டே இருப்பது, இது பேரு சுழல்வன. எந்தெந்த ராசி, இந்த சரராசிகள் என்பது சுழல்வன, எப்பொழுதுமே இயங்கிக் கொண்டே இருப்பது. ஸ்திர ராசிகள் என்பது நிற்பன, எப்பவுமே என்னாகாது, தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளவே கொள்ளாது அப்படிங்கிறது. உபயராசிகள் என்பது நிற்பனவற்றோடு சுழல்வன, நம்ம தேவையானப்பது சுழலும் தேவையில்லைன்னா நம்ம நிறுத்தி வச்சிடலாம், அந்த மாதிரி நிலைகள் பின்னாடி ராசியுடைய தன்மைகள் வரும். இருந்த போதிலும் இந்த விஷயத்துல இப்ப ராசியுடைய தன்மையில சரராசிகளை கொண்டு எப்படி நம்ம வலனுரைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரராசிகள் நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள், அது சார்ந்த விஷயங்கள், இல்லை உதயம், ஆருடம், இதெல்லாமே சரராசிகளில் விழும் பொழுது அந்த காரியம் வெகு விரைவாக நடக்கக்கூடிய ஒரு நிலையை குறிகாட்டுகிறது. புரியுதுங்களா? சரராசியில் விழும்பொழுது நாலாம் பாவம், சரராசியில் கேட்குற கேள்வி வண்டி வாங்குவனா அப்படின்னு கேட்குறாங்கன்னா அந்த பாவம் விழுந்த ராசி சரம். அப்படி நிச்சயமாக வெகு சீக்கிரமாக இந்த நிலை ஏற்பட போகிறது அப்படின்னு அர்த்தம். ஸ்திர ராசியாக இருந்தால் அந்த காரியம் தடைப்படும், அவ்வளவு ஈஸியா நடக்காது. அதே உபய ராசியாக இருக்கும் பட்சத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பு நிச்சயமாக இவர் கேட்ட கேள்வி நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய நிலைதான் இந்த சரம், ஸ்திரம், உபயம். பிறப்பியல் ஜாதகத்துல பயன்படுத்துற விஷயங்கள் வேறு, பிரசன்ன ஜாதகத்துல ஜாமக்கோள் பிரசன்னத்துல பயன்படுத்தக்கூடிய விஷயம் வேறு. இதே விஷயத்தை நம்ம எதுக்கும் பயன்படுத்துவோம், திருமண வாழ்க்கை எப்போ திருமணமாகும் அப்படிங்கிறத ஏழாம் பாவம் எந்த ராசியில் விழுந்திருக்கிறதோ அதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு நம்மளால் முடிவு செய்ய முடியும். ஏழாம் பாவம் ஸ்திர ராசியாக இருந்தால் தாமதமாகும் திருமணம்,
அதே நேரத்தில் ஏழாம் பாவம் வந்து சரராசியாக இருந்தால் விரைவாக திருமணம் முடியும். ஏழாம் பாவம் உபயராசியில் விழுந்திருந்தால் அவங்களுக்கு ஒரு மீடியமான ஒரு ஏஜில் திருமணம் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இதெல்லாம் எப்போன்னா தோஷம் இல்லாத ஜாதகத்திற்கு. அதே போல் உங்களுக்கு உதயமும் சரராசியில் விழுந்து ஆருடமும் சரராசியில் விழுந்து கேள்வி கேட்கிற பாவமும் சரமாக இருந்தால் அந்த காரியம் சீக்கிரம் நடைபெறும். பத்தும் சரராசியில் இருந்து பத்தாம் அதிபதியும் சரராசியில் இருந்தால் நினைக்கிறது உடனே நடக்கும். புரியுதா? இப்போ ஏன்னா உச்சியால் சிந்தனை, பத்தாம் இடத்தால் தான் சிந்தனை. இப்போ ஒருத்தர் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும், ஒரு திங்கிங் இருந்துகிட்டே இருக்கும். அந்த திங்கிங் நடக்குமா நடக்காதா, அவர் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் சார் நடக்குமா நடக்காதா, அவர் என்ன நினைப்பாருங்கிறத பத்தாம் இடம் காட்டும். புரியுதுங்களா? அந்த பத்தாம் இடமும் பத்தாம் அதிபதியும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்ற விஷயத்தை காட்டுவாங்க. அது நடைமுறைக்கு வருமா வராதான்னா பத்தாம் இடமும் சரராசியாக விழுந்து பத்தாம் அதிபதியும் சரராசின்னா உடனே நடக்கும். ஸ்திரமாக இருந்தால் நடக்காது, உபயமாக இருந்தால் இப்போ நடக்காது, பிற்காலத்தில் இது நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிற பலன்களை மிக எளிமையாக நீ என்ன பண்ணலாம், இது சார்ந்த விஷயங்கள் எடுத்து சொல்ல முடியும். இந்த சரம் திறம் உபயம் அப்படிங்கிற ராசிகளை எப்படி பண்ணலாம்? ஒரு ராசி கட்டம் அறிந்து மேசத்தை முதல்ல எடுத்துக்கிறோம், மேசை விட்டால் ஒன்றா வீடாக எடுத்துக்கிறோம். அப்போ மேசம் சரம், ரிஷபம் ஸ்திரம், மிதுனம் உபயம், திருப்பி என்ன வருது, கடகம் சரம், சிம்மம் ஸ்திரம், கன்னி உபயம், திருப்பியாம் சரம், அப்படிங்கிற விஷயங்களை வரிசையா எண்ணி போட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த விஷயங்கள் கிடைச்சிடும். தனிப்பட்ட முறையில் எடுத்துனா சரராசிகள் மேஷம் கடகம் துலாம் மகரம், ஸ்திரராசிகள் ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம், உபயராசிகள் மிதனம் கண்ணி தனுசு மீனம், இதெல்லாமே உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். இதுல இன்னொரு ஆங்கிள் பார்த்து இதற்கான பலன்களை நாம் எடுக்கவிருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி உதயம், ராசிகளினுடைய உதயம் அப்படிங்கிறது, உதயம்னா ஒரு அந்த ராசி சார்ந்த விஷயங்களுடைய எந்திரிக்கிறது, எந்திரிச்சு நிற்கிறது, அதான் உதயம் என்றால் எந்திரித்தல் அப்படின்னு அர்த்தம். சிரசோதய ராசிகள், சிரோதய ராசிகள் அல்லது சிரசோதய ராசிகள்னு சொல்லலாம். அது என்ன சார் சிரசோதய ராசிகள் அப்படின்னா, ஒரு இந்த சிரசோதய ராசிகள் சார்ந்த விஷயங்கள் எந்திரிக்கிறது தலையை முதல்ல வச்சுக்கிட்டு எந்திரிப்பாங்க. தலையை இப்படி தூக்கி எந்திரிச்சாங்கன்னா அது சிரசோதய ராசிகள், சிரோதய ராசிகள்னு பேர். சிரத்தால் எந்திரிப்பது, முதல்ல தலையை தூக்கிட்டு தான் எந்திரிப்பாங்க. புரியுதா? அப்போ மிதுனம், மிதுனத்தினுடைய சிம்பல் என்ன? இரட்டை. ஆணும் பெண்ணும் அதை சொல்லுங்க. அப்ப மிதுன ராசி என்பது மனிதனை குறிக்கிறது. மனுஷன் எப்படி எந்திரிப்பான்? உடனே எந்திரிக்கணும்னா தலையதான் முதல்ல எடுப்பான், தலையெடுத்தான் எந்திரிப்பான். அதே மாதிரி கன்னி துளாம் விருச்சகம் கும்பம் சிரதய ராசி கிருஷ்ணோத ராசி மேஷம் ரிஷபம் தனுசு மகரம் சிறப்பிரஷ்டோதய ராசிகள் கடகம் மீனம் மிதுனம் அதுக்கடுத்து சிம்மம். அதே மாதிரி சிங்கமும் என்ன பண்ணும் உங்களுக்கு? தலையை தூக்கி தான் எந்திரிக்கும். அதே மாதிரி கன்னி, கன்னியினுடைய சிம்பல் என்ன? ஒரு பெண் கதிரர் வாழை கொண்டிருக்கிற மாதிரியான நிலை, அதுவும் என்ன பண்ணும்? தலையை தூக்கி தான் எந்திரிப்பாங்க. துலாம்னா ஒரு ஆண் பராசை கொண்டிருக்கிற மாதிரி, அதுவும் மனுஷனை குறிக்கிறது, ஆணை குறிக்கிறது, அதுவும் என்ன பண்ணும்? தலையை தூக்கி தான் எந்திரிக்கும். அதே மாதிரி விருச்சகம், விருச்சகத்துல ஒரு குழப்பம் இருக்கிறது, விருச்சகத்தினுடைய தேள் சில நேரங்களில் பார்த்து தலையை தூக்கி எந்திரிக்கிற மாதிரி இருக்கும், சில நேரத்துல இல்லை, வாள் எப்பவுமே மேலே தான் இருக்கும், அது கீழே வராது. ஆனா எந்திரிக்கும் போது, உட்காந்து எந்திரிக்கும் போது எப்படி எந்திரிக்குது அப்படிங்கிற பொறுத்து சில கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா சிறப்பிரஷ்டோதய ராசிகள்னு பின்னாடி சொல்லுவோம், அது வரும்போது அந்த விருச்சகத்தை பத்தி பேசுறேன். அது மாதிரி கும்பம், கும்பத்தினுடைய சிம்பல் என்ன? மனிதன், ஒரு ஆண் குடைத்து வைத்திருப்பார், மனுஷன் எப்படி எந்திரிப்பான்? அப்ப மேக்சிமம் பாத்தீங்கன்னா மனித சிம்பலோடு கலந்திருக்கிற ராசிகள் சிரோதய ராசிகள். இதுல ஒன்னே ஒண்ணு விருச்சகம் மட்டும்தான், விருச்சகம் சிம்மம் இது ரெண்டு மட்டும்தான் மாறி வருகிறது. புரியுதுங்களா? இன்னும் நாங்க என்ன பண்ணுவோம்னா சிம்மம் கூட கிருஷ்ணோதய ராசிகள் தான் போடுவோம். அப்ப என்ன பண்ணணும்? நீங்க போய் எதில் போய்? டிஸ்கவரி சேனலில் போய். ஆமாம்,
ஒரு சிங்கம் எந்திரிக்கும் போது தலையை தூக்கிட்டு எந்திரிக்குதா உடம்பு தூக்கிட்டு எந்திரிக்குதான்னு பாருங்க. புரியுதா? வேற ஒண்ணுமே இல்லை. சிரோதய ராசிகள், சிரஸ்தோதய ராசிகள் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? சிரஸ்தோதய ராசிகள்னாலே சிரசு முதலில் உதயமாகுது, சிரசு முதலில் உதயமாவது சிரஸ்தோதய ராசிகள். எந்திரிக்கணும் முடிவு பண்ணிட்டா முதல்ல தலை தூக்குனா அது சிரஸ்தோதய ராசிகள். பிருஷ்டோதய ராசிகள் அப்படின்னா பின்னாடி பக்கத்தை முதல்ல தூக்கி அப்புறம் எந்திரிச்சா பிருஷ்டோதய ராசிகள். மிருகங்கள்லாம் எடுத்துங்க, ஆடு மாடு குதிரை இந்த மாதிரி. மகரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு இது சார்ந்தது, எது முதலையினுடைய உடலும் மானியுடைய தலையும் கொண்டது, ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு டைனோசர் மாதிரி வித்தியாசமானது. அது என்ன பண்ணும்? பிருஷ்டோதய ராசி பின்னாடி பக்கத்தை தூக்கி தான் அடுத்து முன்னாடி வரும் உங்களுக்கு. அப்போ அது ஒண்ணு எந்திரிக்கணும்னு முடிவு முயற்சி பண்ணும் பொழுது முதல்ல தலையை தூக்குச்சுன்னா சிரோதய ராசிகள், முதல்ல பின்னாடி பக்கத்தை தூக்கி இடுப்ப பின்னாடி தூக்கி தான் எந்திரிக்கிறதா பாத்திருக்கீங்களா? பின்னாடி காலில் எந்திரிச்சு அதுக்கப்புறம் தான் முன்னாடி காலம் தூக்கும். அது பிருஷ்டோதய ராசிகள். எது? மேஷம் ரிஷபம் தனுசு மகரம். புரியுதுங்களா? எனக்கு சந்தேகம் சிம்மம் ஒண்ணுதான். இதெல்லாம் நம்ம ஜோதிடத்தில் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறக்கான்னு சொல்லிட முடியாது. பார்த்து அது சரியா தப்பான்னு பார்த்து மாத்திக்கங்க. சிம்ம சிங்கம் வந்து படுத்திருந்துச்சுன்னா எப்படி எந்திரிக்குது அப்படின்னு பாருங்க. அது காட்டுக்கு ராஜாவா இருக்கிறதுனால மேபி தலையை தூக்கி எந்திரிக்கலாம், மற்ற மிருகங்கள் மாதிரி இல்லாம. அதனாலதான் நம்ம சிம்மத்தை சிரோதய ராசிகள்ல போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். மற்றபடி ஆடு மாடு குதிரை மற்ற விஷயம் எல்லாமே தலைய இப்ப பின்னாடி தூக்கி தான் முன்னாடி எந்திரிக்கும். அதனால பிருஷ்டோதய ராசிகள், பிருஷ்டோதய ராசிகள் பின்னாடி பக்கத்தை முன்னாடி உதயமாக்கி அதுக்கப்புறம் எந்திரிக்கிறது. சிரஸ்தோதய ராசிகள்னா தலையை முன்னாடி தூக்கி அப்புறம் எந்திரிக்கிறது. சிறப்பிருஷ்டோதய ராசிகள் நண்டு இருக்கு முன்னாடி தலையை தூக்கும், அப்படியே எந்திரிச்சு அப்படியே போயிடும், தலையே இருக்காது பின்னாடியும் தூக்காது. அதே மாதிரி மீனம், மீன்களை பார்த்துருக்கீங்களா தலையை மேலே தூக்கிட்டு அது சொல்லவே முடியாது, தண்ணிக்குள்ளே இருக்கிறது, உடம்பு நேரம் சரிசமமாக போகும். சில நேரங்களில் இந்த விருச்சகம் சார்ந்த நிலைகள்லையும் நம்மளுக்கு என்ன ஏற்படலாம்? இந்த சிறப்பிருஷ்டோதய ராசிகளாக வரலாம். இந்த விருச்சகம் சார்ந்த விஷயங்களும் சிறப்பிருஷ்டோதய ராசிகளாக வருவதற்கான சாத்திய கூறுகள் உண்டு அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளுங்கள். புரியுதுங்களா? அப்ப அந்த மாதிரி நிலைகளை கொடுக்கிறது தான் நம்மளுக்கு சிறஸ்தோதய ராசிகள், பிருஷ்டோதய ராசிகள், சிறப்பிருஷ்டோதய ராசிகள் அப்படிங்கிறத நாம எடுத்துக்கொள்ள முடிகிறது. இது ஜாமக்குள்ளாரிடத்துல மிக முக்கியமான பங்கு வகிப்பதாக இருக்கிறது அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளுங்கள். புரியுதுங்களா? மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய தன்மை உள்ளதாக இருக்கிறது. புரியுதுங்களா? இது எதுக்கு சார் பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆருடம் உதயம் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி கேட்கிற கேள்விக்கு சுப பலனும் அசுப பலனும் டிசைட் பண்ண முடியும். புரியுதுங்களா? சுப பலனா அசுப பலனான்னு உங்களால் என்ன பண்ண முடியும்? டிசைட் பண்ண முடியும். அதாவது உங்களுடைய உதயம், உதயமானது பிருஷ்டோதய ராசியில விழுந்து, பிருஷ்டோதய ராசியிலன்னா பின்னாடி பக்கம் எந்திரிக்கக்கூடிய ராசிகளில் விழுந்து உங்களுடைய ஆருடம் சிரோதய ராசிகளில் விழுந்தா உங்களுடைய காரியம் கொஞ்சம் தடைப்படும், பின்னடைவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் சிறப்பிருஷ்டோதய ராசிகள் உங்களுடைய ஆருடம் சிறப்பிருஷ்டோதயமாக இருந்து உங்களுடைய உதயம் சிரோதய ராசிகளில் விழுந்தா நிச்சயமாக அந்த காரியம் உங்களுக்கு வெற்றியாவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அப்படிங்கிற விஷயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கான அந்த அதை வச்சு ஒரு ஒரு அசம்ஷன் நம்ம சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படிங்கிற மாதிரியான நிலைகளை ஏற்படுத்துறதுக்கு இந்த சிரஸ்தோதய ராசிகள், பிருஷ்டோதய ராசிகள், சிறப்பிருஷ்டோதய ராசிகள் அப்படிங்கிற ராசிகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது.